وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. وما بعد، فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரவு நேரத்தில் மார்க்க சம்பந்தமான ஒரு நிகழ்வுகளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சம்மர் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய கோடைக்கால இந்த வகுப்பில் முறையாக வந்து மார்க்கத்தை கற்று அந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர்களுக்கான நிகழ்ச்சிகளை வைத்து, அதே போல அந்த மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கோடை காலம் அப்படிங்கறத பொறுத்தவரையில், கோடை காலம் என்று சொன்னாலே அது விடுமுறைக்கான தினம். மாணவ மாணவிகள் இந்த விடுமுறை தினத்துல தங்களுடைய உறவுகளை சந்திப்பதற்கோ அல்லது வெளியே சென்று சுற்றுலா செல்வதற்கோ அல்லது வேறு தேவைகளுக்கு தங்களுடைய நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கோடை காலம் என்பது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் இங்கே வந்து மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் இது மகத்தான ஒரு வாய்ப்பு தான். கோடை காலத்தில் நம்ம பார்க்கிறோம், தெருக்களிலே கடைவீதிகளிலே எத்தனையோ பிள்ளைங்க சும்மா சுத்திட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் சுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தந்து இந்த மார்க்கத்தை நாம் எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வயதிலே அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் அவருடைய உள்ளத்திலே புகுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு முயற்சி செய்து நடைபெறக்கூடிய இறுதி சித்திர நிகழ்ச்சி தான் நடைபெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானும் இன்கத்தாஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து அனைத்துமே துண்டித்து நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்விடத்திலே அதற்கு நன்மைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உயிர் இருக்கிறார்கள், இந்த உயிர் இந்த உள்ளத்தில் உடலில் இருக்கின்றவரை அந்த உடலை அந்த உயிரை வைத்து நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பான். நம்முடைய ஏழுகளில் எப்போது மனிதனுக்கு மரணம் வந்து விடுகிறதோ அத்தோடு இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் உழைக்கக்கூடிய எல்லா தொடர்புகளும் அறந்தோம். ஆனால் மூணு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த மூன்று விஷயங்களுக்கும் உங்களிடத்தில் நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த நன்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அதுல ஒருவர் தான் யார், ஒவ்வொருவரும் சாலிகம் எதுவும் உங்களுக்காக நீ செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
அப்ப ஜனத்துல எல்லாரும் இது சொன்ன வார்த்தையை பாருங்க, வளர்ந்து சொன்னாங்க. வளர்ந்து சொன்னா என்ன, அரபியில மகனுக்கு தனி வார்த்தை, இவன் என்ற வார்த்தை, பெண்மகளுக்கு பின் சேர்த்த வார்த்தை, தனித்தனி வார்த்தைகள் உண்டு. அல்லாவுடைய குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்களை வந்து அடையும் என்று சொன்னார். அவ குழந்தை எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு துவா செய்கிறார்கள், எத்தனை குழந்தைகளுக்கு பெற்றோர்களுடைய அருமை தெரியும், எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய கண்ணியமும் மதிப்பும் தெரியும், தெரியவில்லை. காரணம் என்ன, மார்க்க அறிவில்லாத காரணம். சிறுபிராயத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்காத காரணம். இன்றைக்கு பல பேரை பார்க்கிறோம், பல குடும்பங்களில் பெற்றோர்களுடைய அருமை தெரிகிறது, எப்ப தெரியுது, உயிரோடு இருக்கின்றவரை தெரிவதில்லை. அவர்கள் படுக்கையை படுத்து அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆள் தேவைங்கிற நிலையிலும் கூட தெரியவில்லை. எப்ப தெரியும்னா, இறந்துட்டாங்கன்னா கண்ணி நினைப்பாங்க. என் பெற்றோர் எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அப்பா இறந்துட்டாங்க, கண்ணீர் நினைப்பாங்க. அந்த கண்ணீர் அவர் உயிரோடு இருக்கின்றவரை வடித்தாரா, படுக்கையிலே அந்த தாயோ அந்த தந்தையோ படுத்து கிடக்கின்றாரே, ஆதரவற்றவராக ஆதரவற்றவராக இருந்து கொண்டிருக்கிறாரே, அந்த நேரத்தில் கண்ணீர் வந்ததா என்று சொன்னால் வருவதில்லை. இப்படி சில குழந்தைகளை பார்க்க இன்னும் சில பேருக்கு பெற்றோர் அவர் மரணிக்கின்றவரை வரா, அவர் இறந்து போகின்றவரை அவரை கவனிப்பதில்லை, அவரிடத்தில் பேசுவதில்லை, அவருடைய சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்பதில்லை. இதெல்லாம் இல்லாம எப்ப இறந்துட்டாங்களோ பெற்றோர்கள், அப்பொழுது அவர்கள் விற்று சென்ற அந்த சொத்துகள் எங்கே இருக்கிறது, யார் யாருக்கு என்ன சொத்து வேணும், எந்தெந்த சொத்துகள் யாருக்கு கிடைக்கும் ஆர்வம் இருக்கிறது தவிர அந்த பெற்றோர்கள் மீது கவனம் இல்லை. உயிரோடு இருக்கின்றவரை பாசமோ நேசமோ அன்போ ஆதரவோ இல்லாத பல மனிதர்களை இன்றைக்கு நான் பார்த்து வருகிறேன். அப்ப அதனால்தான் நல்லா வைத்து சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல சொல்லிட்ட போது வளரும் சாலையும் என்று சொன்னார். உலகத்துல எத்தனையோ தாய் குழந்தை இறக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறார்களா இல்லையே, எல்லோரும் அந்த தந்தை நினைத்து தாயை நினைத்து பார்க்கின்றார்களா இல்லையே. ஒரு சில நாட்கள் அந்த இறந்த சார் குறிப்பிட்ட அந்த நாட்களிலே அந்த வருத்தத்தும் அந்த கவலையும் பெற்றுமே தவிர, அழு தினமும் அந்த பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சொன்னால், எவரிடத்திலே மார்க்கம் இருக்கிறதோ, எவரிடத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் உள்ளத்திலே பதிந்திருக்கிறதோ, அந்த குழந்தைகள் அணுதினமும் தன்னை பெற்றோர்களுக்கு வாசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வளரும் சாலிகள் என்று சொன்னார்கள். குழந்தை என்று சொல்லவில்லை, குழந்தைகள் தான் எல்லோரும் வாசிக்கும் சாலிகான அந்த குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அந்த பெற்றோர்களை வந்து அடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அதனாலதான் இந்த குர்ஆனில் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை சொல்லி தெரிஞ்சார். இந்த துவாவை நான் பல இடங்கள்ல பேசுகிற போதெல்லாம் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை எத்தனை விஷயங்கள் கேட்கலாம், ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இப்படி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று ஒரு பிரார்த்தனை கட்டத்தருகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவமானது. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, பெற்றோர்களுக்கு நீ அருள் செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக. எங்களுக்கு நான் சிறுபிராயமாக இருக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் எங்கே எந்த அளவுக்கு அருள் புரிந்தார்களோ இரக்கம் காட்டினார்களோ அதை போல நீ இரக்கம் காட்டுவாயாக, அருள் செய்வாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று எல்லா குரானும் சொல்லிட்டு நிறைய பிரார்த்தனை உண்டு. பெற்றோர்களுக்கு நிறைய பிரார்த்தனை கேட்கலாம், ஆனால் அல்லாஹ் பட்சிக்குள்ளாக ஒரு பிரார்த்தனை நமக்கு கட்டுத்தருகிறார் என்று சொன்னால் இதை சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்கிறான யாருக்கு இருக்கிறது, ஒரு தாய்க்கு இருக்கிறது, ஒரு தந்தைக்கு இருக்கிறது. அப்ப இந்த குழந்தைகளுக்கு இந்த துவாவை நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை எப்படி இந்த பிரார்த்தனையை சொல்லும், இதனுடைய மதிப்பு அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர், இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய சவால். எதை விட சவால் என்று சொன்னால், நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய
அந்த தரசம் உங்களுக்கு பாருங்க, அதை விட இன்னைக்கு குழந்தை வளர்க்கறதுதான் அவசரம். குழந்தையை பெற்றெடுப்பது என்பது ஒரு தாய்க்கு தான் தெரியும், ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். 10 மாதங்கள் அந்த குழந்தையை சுமந்து இந்த உலகத்தில் பெற்றெடுக்கக்கூடிய அந்த சம்பவம் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு கஷ்டமான காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தை கடந்துதான் இந்த குழந்தையை நான் நினைச்சேன் பெற்றெடுக்கும். அல்ல குரான்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு குரான் நமக்கு சொல்லி காட்டும். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டிட்டு அவர்கள் எவ்வளவு இந்த பிரசங்க முறையை துடித்தார்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி அருள் செய்தான், தன்னுடைய ஜிப்ரீல் வானவரை வைத்து அருள் செய்தான் என்ற செய்தி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வகுந்து நஸியம் மன்சியா, நான் வந்து மறக்கடிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டுமே வளர்த்தெடுத்து ஆளாக்கி நல்ல சாதகமான குழந்தைகளாக உருவாக்குற பாருங்க, இத மாதிரி ஒரு பெரிய ஒரு சாதனை. ஏன்னா ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்தல் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு மரத்தை பாருங்க, இவ்வளவு பெரிய மரங்கள் எல்லாம் சாதாரணமா வளர்ந்துருக்குமா? மரத்தை உருவாக்கி அந்த மரங்கள் கிளைகளாக பரவி அப்படியே நிழல் தருகிறது, காய்கறிகளை தருகிறது, மக்களுக்கு பயன் தருகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் பல்வேறு உழைப்புகள் இருக்கிறது. அந்த மரத்தை வளர்த்துகிற போது அப்படியே ஆடு மாடுகள் வந்து கட்டி விடக்கூடாது, ஏதாவது பட்டு போய் விடக்கூடாது. இந்த மாதிரியாக அதை பார்த்து பார்த்து வளர்த்தால் தான் அது ஒரு மரம் எப்படி வளரும். அப்ப அந்த மரத்தை போலத்தான் இன்றைக்கு பிள்ளைகளை நாம் வளர்க்க கடமை பெற்றிருக்கோம். மரத்தை அப்படி விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அழிக்கக்கூடிய இல்ல பட்டு போகும். அப்ப முறையாக அதற்கு தண்ணீர் ஊட்டி அதை பாதுகாத்து அதற்கு எந்த ஆபத்தும் வந்து விடாமல் எப்படி மரத்தை வளர்க்கிறோமோ அதை போலத்தான் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைகளை ஆசையோடு வளர்க்கக்கூடிய எல்லா பெற்றோரும் அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது. தாய் சொன்னாலும் தந்தை சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான் அவர்களுக்கு கேட்கக்கூடிய பழக்கம் இருக்க தவிர அதை தாண்டி அவன் வளர்ந்து விட்டார் என்று சொன்னால், ஒரு வயதை அவன் அடைகிறான் என்று சொன்னால் அதற்கு பிறகு பெற்றோருடைய பாடு பெரும்பாடு நிறைய பெற்றோருடைய நல்லா தான் என் பிள்ளை என் சொல்லை கேட்க வாழ்கிறான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பெற்றது. அத்தாவுக்கும் மார்க்கத்துல குறை இல்லை, அம்மாவுக்கும் மார்க்கத்துல குறை இல்லை, வீடுல துணுகிறாங்க, வணக்கங்கள் நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எங்க மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா குறைகள் எங்க அவங்களுக்கு எங்க பிரச்சனை என்று சொன்னால் இந்த குழந்தைகளை பொறுத்தவரல என் பேச்சை கேட்கறது இல்ல, பிள்ளைகள் எங்களுக்கு கட்டுப்பாடு அமைக்கிறார்கள், கட்டுப்பாடு மறுக்கிறார்கள் என்று பல பெற்றோர்கள் சொல்லக்கூடிய குறைகளை சிறுபிராயத்தில் சொல்லுவார்கள் கட்டுப்படுதலை சொல்லிக் கொடுக்கிறேன். இப்ராஹிம்ஸ்லாவுடைய வரலாறு படிக்கிறாங்க, ஹஜ் பெருநாள் வந்தா இப்ராஹிம்ஸ்லாவுடைய வரலாறு பார்க்கிறோம், அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்க்கிறாங்க. அப்ப அதுல என்ன வருகிறது? அந்த இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தந்தை மகன்கிட்ட கேட்கிறாங்க, தந்தையே மகனே எப்ப ஒண்ணுனா அருகிறதான கனவு கண்டேன், என்ன செய்வது என்று அந்த கனவை பற்றி தன்னுடைய மகனிடத்தில் கேட்கின்ற போது மகன் அழகாக உதவி சொன்னார். என்ன உதவி சொன்னார்? தந்தை அளவிலே நீங்கள் கண்டதை எரிசிங்க உண்மைப்பட்டுங்கள், நான் வந்து எரிசிங்க எதிர்த்து கவலை பெற மாட்டேன், நான் பொறுமையாளர்களாக நான் எரிந்து கொள்வேன் என்று எப்படி தந்தை இடத்தில் அந்த குணம் இருந்ததோ கட்டுப்படக்கூடிய குணம் இருந்ததோ அதே குணத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளை பொறுத்தவரை இன்னைக்கு பெரும் பிரச்சனை, சாதாரண ஒரு பிரச்சனை, பெரிய சவால், பெரிய பெரிய சவால் என்னன்னா இந்த உலகத்துல பிள்ளைகளை சாதகமான பிள்ளைகளாக வளர்ப்பது ஒரு பெரிய சவால். ஏன்னா இந்த வயசில் தான் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, மனிதவர ஆரம்பித்து விடுகிறாங்க. நேற்றைய தினத்துக்கு கூட பத்திரிகைகளை பார்த்திருப்பீங்க, கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய காலத்து முஸ்லீம் கல்லூரி, முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி, மூன்றாவது மாடியிலிருந்து ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொள்கிறார்.
முயற்சி பண்ணார். பத்திரிகை வேலை செய்து கேரளத்தை சார்ந்த ஒரு முஸ்லிமான ஏன் தத்துவ விஷயங்கள் அப்பா அம்மா படிக்க அனுப்புறாங்க. படிக்கக்கூடிய காலத்தில் நல்ல முறையில படிச்சுட்டு வெளியே வராச்சா இவள் மூணாவது மாடியில் இருந்து செமஸ்டர் நடக்கக்கூடிய அடுத்த மாதம் செமஸ்டர் நடக்கும் போது காலேஜ் மூடி அங்கே விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பிரச்சனை அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் வாத்தியார படிமை படிமை போவாங்க, இந்த பக்கத்துல அப்பா அம்மா படிக்க எல்லாருக்குமே தான் நடக்கும். யாராவது படிக்கிறவங்க சொல்லுவோமா? படி படின்னு சொல்லுவோம். அப்ப படிப்பதற்கு ஆர்வம் ஊட்டுவதற்கு பெற்றோர்கள் தரப்படுத்தி முயற்சி பண்ணுவாங்க, ஆசிரியர்கள் அதற்கான முயற்சி பண்ணுவாங்க. இதை கேட்காமல் மாணவர் விரக்தி இல்லை, அந்த பக்கமும் அடிக்கிறாங்க அந்த பக்கமும் அடிக்கிறாங்க, என்னடா செய்யறது முழுங்க என்ன செய்யலாம் முயற்சி பண்ணாங்க. அப்ப இது இப்படிதான் இன்றைக்கு பல குழந்தைகளை பார்க்கும். அப்ப அதனால குழந்தைகளை பொறுத்தவரையில பயங்கரமான ஒரு சவால், அந்த சவாலை கண்டெடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான பொறுப்புகளில் நான் எப்படி வெற்றி பெறுவது என்று சொன்னால், முதன் முதலாக நான் அந்த பிள்ளைகளுக்கு கொள்கையை முறையாக கற்றுக் கொடுக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் ஒரு வக்து தருவான், ரெண்டு வக்து தருவான், மூணாவது வக்து உள்ள தூங்கிட்டு இருக்கோம். பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியன்னா அதை நம்ம கவனிக்க வேண்டும். தொழுகை தான் அடிப்படை. முறையான தொழுகையை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் சாலையான பிள்ளைகளாக இல்லையே. பெண்களை பொறுத்தவரை புரிஞ்சுகிறார்கள், மார்க்கம் இருக்கக்கூடிய பெண்கள் தான் எந்த நிலையிலும் புரிஞ்சுகிறார்கள், எங்கே சென்றாலும் புரிஞ்சுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு பல பெண்களை பார்த்தால் வேலையில் இருந்தால் தொழுகை இல்லை, பயணத்தில் சென்றால் தொழுகை இல்லை, கல்யாணத்துக்கு போனால் தொழுகை இல்லை. அப்ப என்ன தொழுகிறோம்? அவ தொழுகை என்பது முக்கியமான தவம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீமை பண்படுத்தக்கூடிய சொல்கிற போது குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏவுங்கள் என்று சொல்றான். வாழ்க்கையில் யாரையும் அடித்தது வாழ்க்கையில யாரும் அடித்தது வீட்டை கோபப்படுறோம் இல்லையா? பிள்ளைங்களுக்கு கோபப்படுறோம், மனைவிக்கு கோபப்படுறோம், கோபப்பட்டாலும் இந்த மாதிரியான விஷயத்தில் அடிக்கிறார்கள். எல்லாத்தையும் இரக்கம் காட்டக்கூடிய எல்லாரையும் அன்பு காட்டக்கூடிய ரசூலுல்லாஹ் ஏழு வயசு வந்தா தொழுகைக்கு ஏவுங்கள், பத்து வயசு வந்தால் அவர்களை அடியுங்கள் என்று சொல்றாங்க. யாரையுமே அடிக்க மாட்டாங்க, அவர்கள் அடித்ததில்லை, அப்படிப்பட்ட மோசமான குணமுள்ளவர்கள் இல்லை. ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஏழு வயது ஏவுங்கள், பத்து வயது அந்த தொழுகைக்கு அடியுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா இவ்வளவு முக்கியத்துவமான யோசிச்சு பாருங்க. அப்ப முதல் முதலாக நம்முடைய பிள்ளைகள் நேரான வழியிலே நடக்க வேண்டும், சாலையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தை விஷயத்தில் கடுமையாக கருத்து கொண்டு அது நாம அமைச்சர் அது நாம அமைச்சர் அது கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், தொழுகை விஷயத்துக்கு எந்த நாம அமைச்சர் முதல் விஷயம் இந்த தொழுகையை சரியான நேரத்தில் சரியாக அந்த தொழுகையை நீங்கள் கற்றுக் கொடுங்க. அவனிடத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை பாருங்க, நல்ல பண்புகள் வரும், அறிவித்தவர்கள் வரும், கல்வி வரும், இப்படி எல்லா விஷயங்களிலும் அவன் நேர்மையான ஒரு மனிதராக வரும். வரலாற்றை பார்த்தோம் சொன்னால் ஷாஃபி தான், நாம் ஷாஃபி சொல்றாங்கல்ல, பெரிய கல்வி மேதை, ஒரு கல்வி கடை இமாம் ஷாஃபி. அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்லிக்கிட்ட போது அவருடைய வரலாற்றில் நிறைய நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திற்கு வாழ்ந்ததற்கு இளைஞர்களுக்கு படிப்பதை உண்டு. அது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இமாம் ஷாஃபி இமாமுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தாய் என்ன செய்வாங்கன்னா அவரை சிறுவராயத்திலிருந்தே மார்க்கத்திற்கு பயிற்சி கொடுத்தாங்க.
அதுல ஒரு பயிற்சிதான் துருகை பயிற்சி. அதிகாலை வேளையில் தன்னுடைய ஆடையை நிஜாக எடுத்துக் கொடுத்து பிள்ளைக்கு முறையான ஆடை எடுத்து பள்ளி வாசல் வாசல் வரை அவரை கொண்டு அனுப்பி வைத்து தொட வைப்பார்கள் என்று செய்தி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரலாற்றில் யோசிச்சு பாரு. இன்னைக்கு நல்ல சைக்கிள் இருக்கு வீட்டுல தொழ மாட்டான், நல்ல லைஃப் இருக்குது, வெளிச்சம் இருக்கிறது, பள்ளி வாசல் தொழுவதில்லை, அலட்சியங்கள் எங்கேயோ வராட பேரலாம், எங்கேயோ சுத்த பேரலாம். அப்ப எத்தனை இலக்கத்தார் அவங்க பாருங்க, ஒரு மனிதனை ஒரு வாழ்வனை உருவாக்குவது ஒரு குழந்தையை சாதாரண குழந்தையாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக தாயாருடைய பங்களிப்பு அதிகமான தந்தைக்கும் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னார்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். சொல்லும் போது பெண்ணை பற்றி என்ன சொன்னாங்க, ஒல்லாக்கும் அதா வைத்து அழிகாவை வளர்த்தி ஒவ்வொரு மஸ்தூரியத்தில் ஒரு பெண்ணை பொறுத்தவரை அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார் மீது பொறுப்பு இருக்கிறது, அந்த பெண்ணுடைய குழந்தைகள் மீது பொறுப்பு இருக்கிறது, அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வை சொன்னாங்கன்னா அப்ப இதுல எங்க வளர்ந்தது என தந்தையை பொறுத்தவரை உழைப்பு, தந்தையை பொறுத்தவரை உழைக்க போறார். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر شهر நம்முடைய பங்களிப்பு வந்து நம்ம மறந்து விடப்படாது.
இதுல வந்து ஒரு போராட்டம் தான், கடுமையான ஒரு போராட்டத்தை தான் நான் போராடுறேன். ஏன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன் திரும்ப சொல்லி காமிக்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த குழந்தைகள் அல்லாவினால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமான என்ன? இப்படியே குழந்தை வாழ்ந்து விட்டுறீங்களே, இப்ப தாய்வாரில் பெற்றோர்ல பார்க்கிறோம், என் பேச கேட்க மாட்டா என்பதற்காக கைவிட்டு விடுறாங்க, வீட்டுக்கு அடங்க வளர்த்தா அப்படிங்கறதால கைவிட்டு விடுறாங்க. அப்ப இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய அமானித மோசடி, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அமானிதங்கள், இது சம்பந்தமாக அல்லாஹ் வறுமையினாலே விஷயம் விசாரிப்பான் கேட்பான் அப்படிங்கிற அந்த உணர்வுகளோடு நம்ம என்ன செய்யுங்க வாழ. இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வளர்க்கணும், எத்தனை பெண் பிள்ளைகளிடத்துல ஒழுக்கம் வைக்கிறது, எத்தனை பெண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு வாழ்றாங்கிறாங்கிறத நம்ம நம்ம என்ன செய்யுங்க யோசிக்க வேண்டும். அப்ப குறிப்பாக இன்னைக்கு வாழக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், குழந்தைகளிடத்துல வெக்க உணர்வுகளை அதிகமாக நாம் ஊட்டி வளர்க்க கடமைப்பட்டிருக்கோம். எல்லா தவறுகளையும் செய்யலாம், எல்லா அசிங்கங்களையும் செய்யலாம், எப்படி செய்யலாம், பப்ளிக்கா செய்யலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு வெக்க உணர்வு என்பது சமூகத்தில் குறைந்து வரக்கூடிய ஒரு காட்சியப்பாடு. இப்படி அரைகுறையான ஆணைகளுக்கு தோல்கிறோமே, நாலு பேர் நம்மை பார்த்து என்ன மதிப்பிடுவார்கள், கவலைப்படுவது. ஒரு பப்ளிக்காக ஒரு தவறு செய்கிறோமே, இந்த தவறை செய்கின்ற போது நாலு பேர் அதை பார்த்தா என்ன சொல்வார்கள், என்ன விமர்சனம் செய்வார்கள், தாயை தந்தையை குடும்பத்தை என்ன விமர்சனம் செய்வார்கள். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஒரு சமூகமாக இன்னைக்கு சமூகத்தில் பிள்ளைகள் வளர்ந்தார் என்று சொன்னால் இது ஒரு ஆபத்தான. அந்த நாகரிகம் வளராத அந்த காலத்திலேயே வெக்க உணர்வு எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நபி நபியுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறார். யார் அவர்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்கள் வயோதிகராக இருக்கிறார்கள். அவருடைய தாய் பற்றியாக செய்தி புறாங்க வரல, அவங்க இறந்துட்டாங்களா உயிரோடு வந்தாங்களா தெரியல. அப்ப அந்த வயோதிக அந்த தந்தை தான் பெண் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அந்த பெண் பிள்ளைகள் தண்ணீர் எடுத்து வீட்டுக்கு வர வேண்டும். இன்னைக்கு இருக்கிறவா வீட்டுக்குள்ள காய்ச்சல் கிடையாது, ஓரத்துல போய் வீட்டினுடைய ஓரத்துல போய் அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஓரத்துல கடைக்கோடியில போய் தண்ணீரை எடுத்துக்கிட்டு வர வேண்டும். வீட்டுக்கு வந்து என்ன செய்ய வீட்டுக்கு தண்ணீர் தேவையை அப்படிதான் போக்க முடியும். அப்படி போக்கக்கூடிய அந்த இரண்டு பெண்மக்களும் நானும் அதுக்காக ஒரு சம்பவம் அல்ல, எப்படி போறாங்க அதை சுட்டி காட்டுகிறாங்க. ரெண்டு பெண் பிள்ளைகளும் தண்ணீர் பிடிப்பதற்காக இருக்கிறாங்க, ஆண்கள் நிற்கின்றாலும் அந்த ஆண்களுடைய அந்த சபைக்கு வந்து போய் வச்சிருக்காரு, கூட்டத்தை போய் தண்ணீர் இறைக்க முடியாது, எடுக்க முடியாது, ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போதுதான் அங்கே மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க வர்றாங்க, வந்து அந்த கற்களை எல்லாம் அகற்றி விட்டு தண்ணீரையே எடுத்து அவனுடைய வைத்தியத்தினுடைய பாராட்டத்தில் நிறைத்து விடுறாங்க, அதை வீட்டுக்கு கொண்டு கொடுக்கிறாங்க. வந்து மகன்கள் செய்திகளை சொல்கிறார்கள், எங்களுக்கு தண்ணீர் இறைத்தி தந்த ஒரு நபர், தூய்மையான ஒரு நேர்மையான நபர், அவர் வந்து என்ன இருக்கிறாரு, அவரை வந்து வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தந்தை இருக்கிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் சொல்றாங்க. அது அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றாங்க, அது வந்து இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள் சகோதரிகளில் ஒருவள் அந்த தண்ணீரை இறைத்து கொடுத்து அந்த தண்ணீரை வீட்டில் விட்டு வெற்றி வச்சுட்டு அந்த தண்ணீரை இறைத்து கொடுத்த நபரை அழைப்பதற்காக வர்றாங்க. வருகின்ற போது எப்படி வந்தாலும் தெரியுமா, அந்த பெண் வெக்கத்தோடு வந்தால் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருக்காங்க. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூட் காட்டமா இல்லையா, இன்னைக்கு இல்ல கூகுள் வேகமாக போன முடியாது. அப்ப ரூட் காட்டணும் இல்ல வீட்டுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்நியர், பின்னாடிதான் மனைவி கணவன் மனைவியாக ஆகிறாங்க. முன்னாடி ஒரு அந்நியர் வருகிறார், பின்னாடி ஒரு பெண் வருகிறார். வீட்டை இடத்தை காமிக்கணும், வீடு இருக்கக்கூடிய இடத்தை கல்லை எரிந்து எரிந்து எரிந்து, இதுதான் எங்க ஊருடைய வீடுங்கிறத கல் எரிந்தே எரிச்சிருக்கிறாங்க, அடையாளத்தை ரூட்டு காட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த வசனத்திற்கான விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப வெக்க உணர்வு அன்றைக்கு எப்படி இருந்தது, ஆனால் தான் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மனைவியாக எரிச்சிருக்கிறாங்க பிள்ளைகளை அப்ப எப்படி பிள்ளைகளுக்கு மத்தியிலே அன்பு பாசத்தை காட்டுறோமோ அதை கூட அவர்களுக்கு கண்டிப்பை காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
பிள்ளைகள் சரியான முறையில் சொல்லு கேட்பதில்லை, பேச்சு கேட்பதில்லை, பிள்ளைகள் சரியாக படிக்கிறதில்லை, பிள்ளைகளை நினைத்து நினைத்து நோயாளியாக பல பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். அப்ப காரணம் என்ன? பிள்ளைகள் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட அவலங்களை சந்திக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம்னா அதனால்தான் நல்லா குரான சொல்லி காமிக்கிறான். இறைவா எங்களுடைய மனைவிகளில் இருந்தும் எங்களுடைய வாரிசுகளில் இருந்தும் எங்களுக்கு நீ எலிசிவாயாக சாதகமான குழந்தைகளை தந்து அவர்களை கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்று இந்த பிரார்த்தனை அல்லாஹ் கேட்க சொல்லுவான். கோபித்துக் கொண்டால் நமக்கு சண்டை வந்தாலும் அந்த பிள்ளைகளை சரியான முறையில சரியான ஊட்டிற்கு வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கு. அது ஒருபோதும் காரணமேசம் அலட்சியமும் காட்டாங்க. யூதர்களாக நெருப்பு வணங்கியலாக மாற்றிவிடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தமிழ்லே சொல்லி வைக்கிறேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த வையகத்தில் பிறக்கும் போது, மண்ணில பிறக்கும் போது அது நல்லவராகவதோ கெட்டவராகவதோ எழுதிதான் அவரு தாயுடைய வளர்ப்புலேயே தமிழ்பாடும் அதான் சொல்லும், ஹதீஸும் அதான் சொல்லும். அப்ப அதனால குழந்தைகளுடைய வளர்ப்புல நாம அதிகமான அக்கறை செலுத்துவது நம்ம தலைமைப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா எந்த குழந்தைகளை நாம் பாசத்தோடு இருக்கிறோம், என் புள்ளை என்று எந்த பெண்மக்கள் மீதோ ஆண் மக்கள் மீதோ பாசம் கொட்டுகிறோமோ அந்த குழந்தையினுடைய அந்த உறவுகளை பொறுத்தவரையில் இந்த உறவத்தோடு இருந்து விடுகிறோம். அந்த உறவுகள் மறுமையினாலும் நம்மோடு தொடர வேண்டும், என் பிள்ளைங்க நம்மோடு வாழ வேண்டும், சொர்க்கத்துக்கு போறோம், அந்த குழந்தைகளும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்காங்க. ஏன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிற போது உள்ளதீன் ஆமனூ வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ إِيمَانًا أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَمَا أَلَتْنَاهُمْ مِنْ عَمَلِهِمْ مِنْ شَيْءٍ. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறாங்க எவர்கள் ஈமான் உண்டு அவருடைய வாரிசுகளும் அவர்களை பின்பற்றுகிறார்களோ. நாம ஈமானோட வாழ்றோம், நம்ம அல்லாஹ்வை புரிகிறோம், அல்லாஹ்வை கட்டுப்படுறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னா இதை போன்ற நம்முடைய பிள்ளைகளும் ஈமானோடு வளர்றாங்க என்று சொன்னார். மறுமை நாளில் அந்த பெற்றோருடையும் அந்த பிள்ளைகளையும் நாம் சேர்த்து வைப்போம், அவருடைய எந்த அமலையும் நான் குறைத்து விட மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரிகள் சொல்றாங்க. அப்ப இந்த குழந்தை எந்த குழந்தையை பாசம் காட்டிக்கிறோமோ அனுபவிக்கிறோம், இந்த குழந்தை இத்தோடு அல்ல இந்த உலகத்தோடு அல்ல மறு உலகத்தில் நம்மோடு வாழக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக நல்ல குழந்தை தான் வளர்க்கக்கூடிய பொறுப்பு அதுதான் நமக்கு தந்திருக்கிறான். அதே பற்றி நம்ம வருகை நான் விசாரிக்கப்படுவான் என்று சொன்னால் அதை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி தான் இந்த மார்க்கத்தில், அதை வளர்க்கக்கூடிய மகத்தான ஒரு பணி தான் இந்த மார்க்கப் பணி. அந்த கல்வியை தான் இந்த மார்க்கல்வி நமக்கு தருகிறது. அதை தான் நினைச்சாங்க சமர்பாசர படித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லும் போது உங்களுக்கு உங்களுடைய சுவாரியமான குழந்தைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருமை நான் நல்லா கேட்பான் அப்படியே இறைவா இதையெல்லாம் நான் செய்யவில்லையே, இவ்வளவு பெரிய நியமத்துகளை அருளை எனக்கு தருகிறாயே, எங்கே கிடைத்தது, எங்கிருந்து இது கிடைக்கிறது போது அல்லாஹ் சொல்வானா உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனையினால் தான் இவ்வளவு நன்மையிலே நான் அவர்கள் தந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரே, அப்ப அந்த மாதிரியான பிள்ளைகளை பாசத்தோடும் கண்டிப்போடும் வளர்க்க வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா மார்க்கம் தான். இந்த மார்க்கம் இல்லாமல் இங்க சாதியான பிள்ளைகளாக இன்னைக்கு அதே தரமாக பெரிய நாட்டம் பெரிய பெரிய நாட்டம் பெரிய பெரிய இன்ஜினியர் பெரிய பெரிய கம்பெனியில இருக்க பண்றாங்க. ஆனால் மார்க்கத்தை கொஞ்சம் பேசி பாருங்க, அவங்களுக்கு ஜீரோ லெவல் தான் இருக்கு. மார்க்கத்தை பேசுறீங்கன்னா ஜீரோ லெவல்,
ولكن يجب ان يكون هناك
محمد صالح அந்த வாரம்
محمد فياس إحسان إحسان عبد المقصي سمير فواز عبد الرحمن அடுத்ததாக பரிசுகளை நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் காசி அவர்கள் வழங்குவார்கள். அஸ்ரா தியாஸ் சமீரா ஆஃபியா நஸ்ரி ஹுமைரா மஃப்சினா Sahana Afra Angur Nuro Rifaya Shifaya Amira Hasna Sophia تحسين ميرا جزاكم الله بالخير அடுத்த படியாக பரிசுகளை நம் பள்ளியினுடைய இமாம் ராஜா மஹதீன் அவர்கள் வழங்குவார்கள் ரியா மெஹத் மெஹத் Rifa Rifa Vara 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 Fatima صفا عاشقة روشني ريا هذه ريفا هذه ريا دكسانا ساجد இன்சமா
ஹாரிஸ் ஜாபர் ஹாரிஸ் அண்ணா வர்மைங்க ஹாரிஸ் அவங்க அக்கா கிட்ட வர்றாங்க மைக்கேல் ஜாபர் அலி சைஃப் முகமது அலி முஸ்தபா عبد الرحمن عبد الرحيم عبد الرحمن عبد الرحمن عبد الرحيم شيخ مهدي مبيس امير امير اولياء تجميل يا رب உரிய நபருக்கு இன்ஷா அன்பளிப்பு கண்டிப்பான முறையில் வழங்கப்படும். இந்த ஒரு மாத காலமும் எப்படி பள்ளிவாசலுக்கு குழந்தைகளை நல்ல முறையில் அனுப்பி ஒத்துழைப்பு வழங்கினீர்களோ அதே போல இன்ஷா அல்லா எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் மக்கள் மதரசா நடைபெறுகிறது. அந்த மக்கள் மதரசாவிலும் நம்முடைய குழந்தைகளை விடுபடுத்தாமல் தவறாமல் கலந்து கொள்ள செய்து இது போன்ற இன்னும் மென்மேலும் அதிகமான பரிசுகளை இன்மையிலும் மறுமையிலும் இறைவனிடம் அவர்கள் பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்கின்ற கோரிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி இன்றே நிறைவேறுகிறது. இங்கு வந்து சிறப்புரை நிகழ்த்திய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு நம்முடைய ஜமியத் உலமா குர்ஆன் வல் ஹதீஸ் சுரண்டையா கிளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 20 நாட்களும் 25 நாட்களும் இந்த பிள்ளைகளுக்கு பாடங்களை நடத்திய ஆளுமக்களுக்கும் அவர்களை ஒருங்கிணைத்த பள்ளியினுடைய ராஜா மகைதீன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் மிக பெரும் பங்காற்றிய இந்த ஜமாத்தினுடைய துணை செயலாளர் அப்துல் ஜலீல் அவர்களுக்கும் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்காக பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய ஜெயக்கு சுரங்கை கிளையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜசாகல்லாஹோ சுக்ரன் ஜசீரன் ஜசீலா. இத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நிகழ்ச்சி நிறைவேற்றவுடன் ஆண்களுக்கு ஜமாத்தாக இஷா தொழுகை நடைபெறும். தொழுகை முடித்துவிட்டு கலைந்து செல்லவும். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.